ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு டாப்பிக்னா வாட்ஸ்அப்போட ப்ரைவசி பாலிசி. வாட்ஸ்அப்பில் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண ப்ரைவசி பாலிசி எல்லோரும் பயத்தோடு தான் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் வேறு நிறைய ப்ரைவசி இஷ்யூலாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ வாட்ஸ்அப்லேயும் இது போல் ப்ரைவசி இஷ்யூ வந்ததும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. என்ன ப்ரோ வாட்ஸ்அப்பில் இனிமேட்டு யூஸ் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் இல்லைங்க. இப்போ யூஸ் பண்ணுறத போல் யூஸ் பண்ணலாம், எப்படி போல் யூஸ் பண்ணலாம், பட் லிமிட்டடாக யூஸ் பண்ணிங்க அவ்வளோதான். சரி, வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப் இருக்குது. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, சிக்னல் ஆப் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா வாட்ஸ்அப்போட ப்ரைவசி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும்னு கேட்குறீங்களா? அதுலேருந்து நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க, நம்ம டைரெக்டாக கான்செப்ட்டில் போயிடலாம். ஓகேங்களா? சிக்னல் ஆப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2014 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்போட அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 79% டவுன்லோட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இது முன்னாடி யூஸ் பண்ணோட இப்போ 79% டவுன்லோட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த சிக்னல் ஆப்பு. ஓகேங்களா? ஓகே, வந்து இப்போ நான் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ், முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பேசிக்கில் மெயின் ஃபியூச்சர் நம்ம சொன்னதில் இதில் என் டு என் என்கிரிப்டட் மெசேஜஸ் சர்வீஸ் இன்பில்டாகவே நமக்கு இருக்குது. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கான்வர்சேஷன், ஷேர்ஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக சேஃபாக செக்யூர்டாக இருக்கும்ங்களா? அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் போல் இதுலேயும் மெசேஜ்லாம் டிஸப்பியர் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது நம்ம அனுப்புகிற மெசேஜ்லாம் 5 செகண்ட்லேருந்து 7 டேஸ் வரைக்கும், அதாவது 1 வீக் வரைக்கும் நம்ம டைம் சூஸ் பண்ணி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அது டிஸப்பியர், நான் டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோன்னா இதுலேயும் வாட்ஸ்அப் போல் குரூப் கால்ஸு பண்ண முடியும். அப் டு 5% வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி குரூப் கால் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குரூப் க்ரியேட் பண்ணுறது, அப் டு 150 மெம்பர்ஸ் வரைக்கும் இதில் குரூப் மெம்பர்ஸாக நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஆப்பையும் டெஸ்க்டாப் மோட்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியுமானா? அதுவும் பண்ண முடியும். டெஸ்க்டாப்லேயும் நம்ம எப்படி போல் அந்த வாட்ஸ்அப் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இதுலேயும் டெஸ்க்டாப் மோடை யூஸ் பண்ண முடியும். ஓகே, எல்லாம் ஓகே நண்பா. இதில் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ளூடூத் வருமானு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதில் நம்ம அனுப்புகிற சேட் சென்ட் ஆனது டிக் காட்டும். ஆனால் ப்ளூ கலர் இல்லை லைட் கிரேயா இல்லை பிளாக் கலராக எனக்கு தெரியல. எனக்கும் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படியே யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ப்ளூ டிக்கா சாரி பிளாக் டிக் வந்திருக்கா இல்லை இப்போ அவங்க பார்த்துட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இருக்க பேசிக் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் ஆப்ஷன், டார்க் மோட் லைட் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறது. முக்கியமான ஒரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது. அதாவது நீங்கள் எதாவது சேட் பண்ணிட்டு மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா மற்றவங்க சேட்டை யாரெல்லாம் பார்க்காம இருக்கிறது ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷனும் இன்ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அது டைம் வரும் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு போகிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? பார்க்கலாம், இந்த ஆப்பும் ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் எப்படி சேஞ்ச் ஆகுதான்னு தெரில. பார்க்கலாம், நிறைய யூசர்ஸ் வந்ததுக்கப்புறம் இவங்களும் பிஸ்னஸ் மைண்ட் மாறாமல் இருந்தால் நல்ல விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் உங்களுக்கு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.